हेलो एवरीवन, वेलकम टू माय चैनल। इन्हीं नम्बर वीडियो टीएन समचि टेन स्टाडर्ड एक्सइस टू पॉइंट फाइव क्वेश्चन नंबर थर्टीन अंड फोर्टीन पाकपो। इंब तीन सम पाल तीन सम पांग इन विंटर सीसन लेट अस टेक द टेम्परेचर ऑफ ऊटी फ्रॉम मंडे टू फ्राइडे टू बी इन एपी। The sum of temperatures from Monday to Wednesday is 0 degree Celsius and the sum of the temperatures from Wednesday to Friday is 18 degree Celsius. Find the temperature on each of the 5 days. இப்போ இந்த क्वेश्चनல என்ன சொல்றாங்க அப்படினா ஒரு winter seasonல ஊட்டில இருக்க temperature Mondayல இருந்து Friday வரைக்கும் இருக்க temperature வந்து நம்ம AP னு கன்சிடர் பண்ண சொல்றாங்க। அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படினா மண்டேல இருந்து வெட்னஸ்டே வரைக்கும் இருக்க டெம்பரேச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது 0 டிகிரி செல்சியஸ் வருது। வெட்னஸ்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் இருக்க டெம்பரேச்சர்ஸ் ஆட் பண்ணும்போது 18 டிகிரி செல்சியஸ் வருது। இப்போ நம்ம அந்த 5 டேஸ்ோட டெம்பரேச்சர் வந்து எவ்வளவு அப்படினு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ பாருங்க நான் சொல்யூஷன் எடுத்து எழுதி இருக்கேன். லெட் தி டெம்பரேச்சர் फ्रॉम மண்டே டு ஃப்ரைடே பி। அப்ப மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் இருக்க டெம்பரேச்சர் வந்து அவங்க ஏபி னு சொன்னாங்க। அப்ப ஏபி ல வந்து ஃபர்ஸ்ட் 5 டம்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படினா ஏ a plus d, a plus 2d, a plus 3d, a plus 4d நம்ம எழுதுவோம். இதுதான் வந்து 5 டம்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் 1 வந்து மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே அப்படியே நம்ம லைனை நம்ம எடுத்துறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா மண்டேல இருந்து வெட்னஸ்டே வரைக்கும் இருக்க டெம்பரேச்சர்ஸ் ஆட் பண்ணா சம்னு சொல்லிருந்தாங்க, சம் ஆஃப் தி டெம்பரேச்சர்ஸ். அப்ப ஆட் பண்ணும்போது நமக்கு 0 டிகிரி செல்சியஸ் வருதுன்னு சொல்றாங்க। அப்போ எதெல்லாம் ஆட் பண்ண போறோம்? மண்டேல இருந்து வெட்னஸ்டே வரைக்கும், அப்போ இதுதான் மண்டே, டியூஸ்டே வந்து இது, வெட்னஸ்டே வந்து இது. ஓகே, அப்போ மண்டேல இருந்து வெட்னஸ்டே வரைக்கும் இருக்க டெம்பரேச்சர்ஸ் ஆட் பண்ணா நமக்கு 0 டிகிரி செல்சியஸ் வருதுன்னு சொல்றாங்க। இப்போ பாருங்க இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ இருக்கு। இந்த எல்லா ஏவையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 3a னு கிடைக்கும். இங்க ஒரு d இருக்கு, இங்க 2d இருக்கு. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 3d னு கிடைக்கும், ஈக்குவல் டு இங்க 0 னு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த ரெண்டுலயுமே 3 இருக்கறனால நம்ம 3-ஐ வெளியில எடுத்துறலாம். அப்ப நமக்கு a + d = 0 னு கிடைக்கும். இப்போ a + d மட்டும் இங்க வெச்சிட்டு இந்த 3 நீங்க இந்த பக்கம் கொண்டு வரும்போது 0/3 னு வரும். அப்ப 0/anything 0 வே தான். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா a + d = 0 னு கிடைச்சிருக்கு. இதுல இருந்து நம்ம a கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணனும்னா இந்த +d வந்து நெக்ஸ்ட் இயர் கொண்டு நீங்க கொண்டு போகும்போது உங்களுக்கு -d னு ஆயிடும். அப்போ நம்ம a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் -d னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அடுத்து என்ன சொன்னாங்க, வெட்னஸ்டே ல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் இருக்க டெம்பரேச்சர்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 18 டிகிரி செல்சியஸ் வரும்னு சொல்றாங்க. அப்போ வெட்னஸ்டேனா இதுதான். ஓகே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, அப்போ இந்த 3 டெம்பரேச்சர்ஸ் நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 18 டிகிரி செல்சியஸ் வரும் அப்படினு சொல்றாங்க. அதுதான் செகண்ட் गिवन கண்டிஷன். என்ன அப்படினா a + 2d + a + 3d + a + 4d = 18. இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க. a 3a இருக்கு + d பாக்கும்போது 2 + 3 5 + 4 9d இருக்கு, ஈக்குவல் டு 18 கிடைச்சிருக்கு. இதில் நம்ம ஏக்கு பதிலாக இந்த மைனஸ் டின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பாருங்க 3 இன்ட்டு இந்த ஏக்கு பதிலாக நான் மைனஸ் டி போடுறேன் ப்ளஸ் 9d ஈக்குவல் டு 18. அப்போது 3 இன்ட்டு மைனஸ் டி மைனஸ் 3d கிடச்சிடும் ப்ளஸ் 9d ஈக்குவல் டு 18. அப்போ இது ரெண்டும் லைக் டேர்ம் ஆயிடுச்சு. சைன் பார்க்கும்போது ஒரு நம்பருக்கு மைனஸ் இன்னொரு நம்பருக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால சப்ராக்ட் அன்புட் கிரேட்டர் நம்பர் சைன் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளஸ் 6d கிடைக்கும், ஈக்குவல் டு 18. இப்போ d மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 6 இந்த பக்கம் கொண்டு வரும்போது 18/6 ஆகும். இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா டியோட வேல்யூ வந்து 3 கிடச்சிருக்கு. இப்போ d வேல்யூ கிடச்சிச்சுன்னா இதுலேருந்து நம்ம ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா ஏங்கிறது மைனஸ் d, அப்போ மைனஸ் 3 தான் வந்து ஏ வேல்யூ. பாருங்க நான் d வேல்யூ எழுதிட்டேன். ஏ வேல்யூ என்ன அப்படின்னா மைனஸ் 3. ஓகே, இப்போ ஏவும் டியும் கிடச்சிருச்சு. அப்போ அந்த 5 டேஸோட டெம்பரேச்சர்ஸ் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மண்டே டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா ஏ, ஏங்கிறது வந்து மைனஸ் 3 தான். நான் முதல்ல எழுதிடுறேன் ஏ, ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d, ஏ ப்ளஸ் 3d, ஏ ப்ளஸ் 4d. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏ வந்து மைனஸ் 3, மைனஸ் 3 ப்ளஸ் 3 வரும், டி வேல்யூ ப்ளஸ் 3. ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், ஏ வந்து மைனஸ் 3 ப்ளஸ் 2×3 நீங்கள் போடும்போது உங்களுக்கு 6 இங்கே கிடச்சிடும். நான் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே 2 இருக்குது, டி வேல்யூ வந்து 3. அப்போ 2×3=6 கிடச்சிடும். ஏ வந்து மைனஸ் 3 ப்ளஸ் 3, டி வேல்யூ 3 தான், 3×3=9 வந்துடும். ஏ வேல்யூ மைனஸ் 3,
இங்கே வந்து 4 இன்ட்டு 3 போடும்போது உங்களுக்கு 12 கிடச்சிடும். அப்போது மைனஸ் 3 இங்கே வந்து 0, இது வந்து 3 கிடைக்கும். இங்கே வந்து 6, இங்கே வந்து 9. ஓகே, இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம டிகிரி செல்சியஸ்னு போட்டுக்கலாம். அப்போ நம்ம எழுதிடலாம், பாருங்க நான் எழுதிட்டேன். ஆர் த டெம்பரேச்சர் ஆன் ஈச் ஆஃப் த 5 டேஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 14 சம் பார்த்தலாம். பிரியா ஏர்ன்ட் ருபீஸ் 15,000 இன் த ஃபர்ஸ்ட் மந்த், தேர் ஆஃப்டர் ஹர் சேலரி இன்க்ரீஸ்டு பை ருபீஸ் 1,500 பர் இயர். ஹர் எக்ஸ்பென்சஸ் ஆர் ருபீஸ் 13,000 டியூரிங் த ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீசஸ் பை ருபீஸ் 900 பர் இயர். ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் ஹர் டு சேவ் ருபீஸ் 20,000 பர் மந்த்? இப்போ இந்த கொஸ்டினில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரியா அவங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி என்னென்னா 15,000, எவ்ரி இயர் வந்து 1,500 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பென்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயருக்கு வந்து 13,000, எவ்ரி இயர் வந்து எக்ஸ்பென்சஸும் வந்து 900 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க 20,000 வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ இயர்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த சம்மில் வந்து இவங்க இது ஏபியா என்னங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலை. ஆனால் இவங்க இன்க்ரீஸ் 1,500 பர் இயர், அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து அந்த இன்கமில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் பற்றி சொல்லும் போதும் ஒரு 900 ருபீஸுங்கிறது வந்து எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் ஆல்ரெடி இந்த டென்ஸம் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு பர்டிகுலர் நம்பர், ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது வந்து ஏபின்னு சொல்லிட்டு. ஓகேயா, அப்போ இந்த சம்மில் வந்து எந்த இடத்துலையுமே அவங்க மென்ஷன் பண்ணலை இது ஏபின்னு சொல்லிட்டு, நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம் இது ஏபின்னு. ஓகே, எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இவங்க இந்த வேர்டை வச்சு தான் 1,500 பர் இயர் வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ்லேயும் பார்க்கும்போது 900 பர் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ இது ஏபி. ஓகே, கிளியர். இப்போ நம்ம சம் போயிடலாம். பாருங்கள் சொல்யூஷன் நான் எடுத்து எழுதுகிறேன். இப்போ ஃபஸ்ட் இயர் வந்து அவங்களோட இன்கம் என்ன அப்படின்னா 15,000. ஃபஸ்ட் இயர் அவங்களோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 13,000. அப்போ அவங்களோட சேவிங்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் நீங்கள் போடும்போது அவங்க சேவிங்ஸ் வந்து 2,000 கிடைக்குது ஃபஸ்ட் இயரில். செகண்ட் இயர் வந்து அவங்க இன்கம் எவ்வளோ அப்படின்னா, இந்த இயர் சேலரியை விட 1,500 இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அப்போது 15,000 ப்ளஸ் 1,500 போடும்போது 16,500. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து 900 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 13,900 உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது ரெண்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2,600 கிடைக்குது. இதுதான் வந்து செகண்ட் இயரோட சேவிங்ஸ். ஓகே, இப்போ தேர்ட் இயரோட இன்கம் என்ன அப்படின்னா, இது கூட இன்னொரு 1,500 ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 18,000 கிடைக்கும். இது வந்து இன்கம். எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணும், இது கூட ஒரு 900 ஆட் பண்ணும். அப்போ உங்களுக்கு வந்து 14,800 கிடைக்கும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 3,200 கிடைக்கும். இதுதான் வந்து சேவிங்ஸ் இந்த தேர்ட் இயர். ஓகே, இப்போது நமக்கு என்ன க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க 20,000 வந்து சேவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட் இயரில் வந்து அவங்க சேவிங்ஸ் 2,000, செகண்ட் இயரில் வந்து 2,600, தேர்ட் இயரில் வந்து 3,200 அப்படின்னா, இது வந்து ஒரு ஏபி ஃபார்ம் பண்ணுது. எப்படி இது நம்ம ஏபின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இதோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் பாருங்கள், 600 கிடைக்கும். பாருங்கள், 2,600 மைனஸ் 2,000 போட்டிங்கன்னா ஒரு 600 வருமா? அதே மாதிரி 3,200 மைனஸ் 2,600 போடுங்க, 600 கிடைக்குதா? அப்போ இந்த சேவிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஏபியை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அப்போ நம்ம எழுதிடலாம், தேர்ஃபோர் த இயர்லி சேவிங்ஸ் ஆர், த இயர்லி சேவிங்ஸ் ஆர் 2,000, 2,600, 3,200, etc. இது வந்து ஒரு ஏபியை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அப்போ நம்ம எழுதிடலாம், இட் இஸ் அண்ட் ஏபி. இந்த கொஷினில் அவங்க எங்கேயுமே இது ஏபியா ஜிபியான்னு எதுவுமே அவங்க சொல்லலை, நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இது ஏபின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நம்ம எழுதிடலாம், இட் இஸ் அண்ட் ஏபி வித் ஏ ஈக்குவல் டு, ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், அப்போ ஏ வந்து 2,000, டிங்கிறது என்ன அப்படின்னா T2 - T1. அப்போ என்ன இது பார்க்கும்போது உங்களுக்கு 600 கிடைக்குது. வேணா நம்ம எழுதிக்கலாம், T2 - T1 நீங்கள் போடும்போது 2,600 - 2,000, அப்போ உங்களுக்கு 600 கிடைக்குது. ஓகே, கிளியர். இப்போ இந்த சம்மில் வந்து எந்த வருஷம் வந்து 20,000 வந்து சேவிங்ஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ நம்ம அந்த 20,000 வந்து nth டேர்ம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதான் நான் எழுத போகிறேன், TN ஈக்குவல் டு 20,000. ஓகே, nth டேர்மை வந்து நம்ம 20,000 நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, n தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா
எந்த வருஷம் வந்து 20,000 சேவிங்ஸ் ஆகும்னு அவங்க கேட்டாங்க இல்லையா. அப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது வந்து n. இப்போ பாருங்கள் நான் ஃபார்முலா எடுத்து எழுதிட்டேன், டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. இங்கே nth டேர்ம் வந்து நம்ம 20,000 நம்ம எழுதியிருக்கோம், ஸோ நான் 20,000 எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு ஏ வேல்யூ வந்து 2,000 பிளஸ் n நமக்கு தெரியாது, அப்போ n மைனஸ் ஒன் இன்டூ டி வந்து 600. அப்போ இங்கே வந்து 20,000 இருக்கா, ஈக்குவல் டு 2,000 பிளஸ் இந்த 600 உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க, 600 n மைனஸ் 600. எப்படி கிடைச்சிது, 600 into n 600 n மைனஸ் 1 into 600 600 கிடைச்சிருக்கு. இப்போ இங்கே வந்து நமக்கு 20,000 இருக்கு. இப்போ இங்கே 2,000 ஒரு 600 நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1,400 கிடைக்கும். ஓகே, இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம், 1,400 கிடைக்குது. இங்கே வந்து ஒரு 600 n இருக்கு. இப்போ இந்த 600 n இங்கே வச்சுட்டு இந்த 1,400 ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் சைட் கொண்டு போயிட்டீங்கன்னா இங்கே ஏற்கனவே 20,000 இருக்கு, இது இந்த பக்கம் போகும்போது மைனஸ் 1,400 ஆகும். ஓகே, இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 18,600 கிடைக்குது. இந்த பக்கம் ஒரு 600 n இருக்கு. இப்போ n மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, 600 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த ரெண்டுக்கு நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அப்போ மல்டிப்ளிகேஷன் ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் சைட் வரும்போது டிவைட் ஆகும். அப்போ 18,600 / 600 கிடைக்குது. 20 கூட இந்த 20 கேன்சல் பண்ணிடலாம், 1 6 6 3 6 18 அப்புறம் 1 6 6. அப்போ என்னோட வேல்யூ என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா 31. அப்போ நம்ம எழுதிடலாம், therefore after 31 years her savings will be rupees 20,000. Okay, clear? That's all. Thanks for watching.